கடற்கரை ஓரமாக பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது. அதன் கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக் கொண்டிருந்தது. அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூட கட்டியது. அதனுள் நான்கு முட்டைகளை விட்டு அடை காத்தும் வந்தது. ஆண் குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சுகள் வெளிவரும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தன. ஒரு நாள் பெரும் காற்று வீசியது. அலைகள் பொங்கி எழுந்தன. அப்போது கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் விழுந்து மூழ்கியது. குருவிகள் மனம் பதறி கதறின. கடல் நீரில் கூடு விழுந்த இடத்தை குருவிகள் சுற்றி சுற்றி வந்தன. பெண் குருவி மனம் உடைந்து அழுதது. எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நாம் காண வேண்டும், இல்லையே நான் உயிர் வாழ மாட்டேன் என்றது. ஆண் குருவி சொன்னது, அவசரப்படாதே, ஒரு வழி இருக்கிறது. நமது கூடு கரையின் ஓரமாகத்தான் விழுந்து மூழ்கியுள்ளது. தண்ணீரில் கூட்டுடன் விழுந்ததால் முட்டைகள் நிச்சயம் உடைந்திருக்காது. அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை கொஞ்சம் வற்ற வைத்தால் போதும், முட்டைகளை நாம் மீட்டுவிடலாம் என்றது ஆண் குருவி. கடலை எப்படி வற்ற வைப்பது? முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம். எனவே நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயல வேண்டும். நம் வாயில் கொள்ளும் மட்டும் தண்ணீரை எடுத்துச் சென்று தொலைவில் கொட்டுவோம். மறுபடியும் திரும்பி வந்து மீண்டும் நீரை எடுத்துக்கொண்டு போய் தொலைவில் உமிழ்வோம். இப்படியே விடாமல் மொண்டு மொண்டு கொண்டு போய் கடல் நீரை வேறு இடத்தில் ஊற்றினால் கடல் நீர் மட்டம் குறைந்து தரைமட்டம் தெரியும். அப்போது முட்டைகள் வெளிப்படும் என்றது நம்பிக்கையோடு அந்த ஆண் குருவி. இதனை அடுத்து இரண்டு குருவிகளும் ஊக்கத்துடன் செயலில் இறங்கின. விற்றென்று பறந்து போய் தங்களது சிறிய அலகில் இரண்டு விழுங்கு நீரை நிரப்பிக் கொண்டனர். பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தனர். மீண்டும் பறந்து வந்து இரண்டு வாய் தண்ணீரை அள்ளினர். கொண்டு போய் தொலைவில் தக்கினர். இப்படியே நாள் முழுதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது குருவிகளின் நீரகற்றும் படலம். அப்போது அந்த கடற்கரை ஓரமாய் மகா சக்திகள் நிரம்பிய மகான் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். ஆள் இல்லாத அந்த அத்வான பகுதியில் கீச் கீச் என்ற சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தார். இரண்டு குருவிகள் கடலுக்கு மேலே பறந்து தண்ணீரை தன் வாயின் வழியே அள்ளி சென்று தொலைவில் போய் உமிழ்வதை பார்த்தார். உடனே அந்த மகான் கண்களை மூடி அமர்ந்தார். உள்ளுக்குள் அமிழ்ந்தார். மறுகணம் அவர் மனதில் எல்லா நிகழ்வுகளும் படம் போல் ஓடின. அவர் மனம் உருகியது. முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பும், கடலையே வற்ற வைத்தாவது முட்டைகளை மீட்டு தன் துணையிடம் சேர்ப்பித்து விட வேண்டும் என்னும் ஆண் குருவியின் தவிப்பும் அவர் உள்ளத்தை நெகிழச் செய்தனர். உடனே தனது தபோபலத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார். மறுகணம் கடல் சில அடிகள் பின்வாங்கியது. அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன. குருவிகள் அதை பார்த்து குலோகலத்துடன் கீச்சிட்டவாறே ஆளுக்கு ஒரு முட்டையை அன்போடு பற்றி கொண்டு வேறிடத்தில் கொண்டு போய் சேர்த்தனர். நான் அப்போதே சொன்னேன் பார்த்தாயா, நமது ஒரு நாள் உழைப்பில் கடல் நீரையே குறைத்து முட்டைகளை மீட்டுவிட்டோம் பார்த்தாயா என்றது ஆண் குருவி பெருமிதமாக. முனிவர் புன்சிரிப்போடே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றார். குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாலா? இல்லை, முனிவரின் அருளால் தான். ஆனால் அந்த குருவிகளுக்கோ முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ தவ வலிமை என்றால் என்ன என்பது பற்றியோ தெரியாது. அதே சமயம் குருவிகள் மட்டும் கடல் நீரை மொண்டு சென்று ஊற்றி கொண்டிருக்காவிட்டால் முனிவர் தம் வழியே போயிருப்பார். அவரை மனம் நிகழ வைத்தது குருவிகளின் அபார முயற்சிதான். ஆக இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டது குருவிகளாலும் தான், முனிவராலும் தான். முனிவரின் ஆற்றல் அவற்றிற்கு பக்க பலமாக வந்து சேர்ந்தது. ஆனால் குருவிகளின் உழைப்பு தான் அதற்கு அடிப்படையாக அமைந்தது. எனவே நோக்கம் நியாயமானதாக இருந்து நமது முழு ஆற்றலையும் பிரயோகித்து
பலரை பற்றி கவலைப்படாமல் செயலில் இறங்கினால் இறை அருளே பக்க பலமாக வந்து நின்று எந்த மகத்தான சாதனைகளையும் நிகழ்த்த நமக்கு உறுதுணை செய்யும் என்பதை இன்று இரு கரம் பற்றி இருக்கும் மணமக்களுக்கும் சரி, இரு இலகை பற்றி நிற்கும் என் உயிரிலும் மேலான எனது அருமை கழக கண்மணிகளுக்கும் சரி, வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.